திமுக அதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கொடியேற்றும் திமுகவின் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் அதிமுக திமுக தொண்டர்களிலே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தடியடையில் அங்கு கைகலப்பில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஆண்டனி இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஆண்டனி, என்ன நடந்தது அங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் தினேஷ். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவங்க வந்து திமுக இணைஞ்சாங்க. இதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து விளாத்திக்குளத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வந்து திமுகவினர் வந்து கொடியேற்றதுக்காக வந்தாங்க. அந்த சமயத்தில் அதிமுக எம்எல்ஏ, தற்போது உள்ள எம்எல்ஏ சின்னப்பன் அவங்க தலைமையில் ஒரு பிரிவினர் அவங்களும் கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமாக வந்தாங்க. வந்த நிலையில் இருவருக்கும் ஒரே நேரத்தில் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி காவல்துறையினர் தரப்பில் சொன்னதுனால ரெண்டு பேருக்கும், காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் வந்து கோவில்பட்டி டிஎஸ்பி கலை கதிரவன் அவங்க வந்து கையில் சிறு காயம் ஏற்பட்டதுனால காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தினாங்க. அந்த தடியடியில் வந்து அதிமுகவினர் கலைந்து சென்றார்கள். அதை தொடர்ந்து அதிமுகவினர் சின்னப்பன் எம்எல்ஏ தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஏடிஎஸ்பி அவங்க தலைமையிலான குழுவினர் வந்து சின்னப்பன் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மாலை அணிவித்து கொடியேற்றதுக்காக அதிமுகவினருக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் சின்னப்பன் எம்எல்ஏ தலைமையில் அவங்க அதிமுக கொடியேற்றிட்டு இப்ப தற்போது கலைந்து சென்றுள்ளனர். தினேஷ், நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.